மக்களை நாங்க உங்க தமிழ் கிப்பி கப்பிள்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேன் லைஃப் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரிப்பரேஷன் மோடு தான் போயிட்டு இருக்கு. நாங்கள் என்னென்ன சாதனங்கள்லாம் கொண்டுட்டு போறோம் அதை பற்றின வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, அப்போ தான் நாங்கள் என்னென்ன சாதனங்கள்லாம் கொண்டு போறோம், என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மளிகை சாதனம் அந்த மாதிரிப்பட்ட சாதனங்கள் அந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள்லாம் அந்த சைடில் இருக்குது. ஸோ சப்பாத்தி கட்டை. ஸோ இந்த பக்கத்தில் இருந்து வாங்க, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் ரெண்டுன்னு வச்சுருக்கோம் நாங்கள். இது வந்து மேலே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து எண்ணெய்க்கு வாங்கியிருக்கோம், இந்த கேனு சமையல் எண்ணெய், சமையல் எண்ணெய்க்கு. அப்புறம் இது வந்து இது என்னத்துக்குமா, தேங்காய் எண்ணெய்க்கு. அப்புறம் இதில் சீனி வச்சுருக்கோம், மேகி வாங்கியிருக்கோம். ஏன்னா எப்போமாவது அர்ஜெண்டா சமைக்கணும் அப்படின்னா மேகி சமைப்போம். இதில் கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து டிஷ்யூ பேப்பர், அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம். அப்புறம் இது டீ போடுற பாத்திரம். அப்புறம் இதில் கத்தி, அருவா அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இதில் வத்தல், இதில் பாத்திரம்லாம் இருக்குது. இந்த டைரி பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் டைரி எழுதுவோம், டெய்லி என்னென்ன நடக்குதுன்னு. ஒரு புக்ஸ் எழுதலாம்னு ஒரு ஐடியா இருக்குது அதனால். அப்புறம் டென்ட் வச்சுருக்கோம். டென்ட் வச்சுருக்கோம், டென்ட் வாங்க. ஆமாம், டென்ட் வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்க. டென்ட் யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி, ஆனால் ஒரு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் எங்களுக்கு தேவைப்படும், அதனால நாங்கள் டென்ட் ஒரு இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டென்ட் ஒன்று வரும். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேன் சைடில் வந்து கம்பி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி எதுவும் வந்தாலும் கூட உள்ளே வராது, சமைக்க போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கலத்தி வச்சுருவோம். கலத்தி வச்சுக்கிட்டு அப்போ நமக்கு தேவைன்னா அந்த கம்பியை கலத்திட்டு அந்த கம்பிக்குள்ளே போட்டுட்டு கீழே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் போனால் இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுவும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னா, இதெல்லாம் பழைய காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க மணலை விளக்கு. அந்த விளக்கு நாங்கள் தேடி பிடிச்சி வாங்கணும், எங்களுக்கு இந்த விளக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த விளக்கு நாங்கள் தேடி பிடிச்சி வாங்கணும். மளிகை சாதன பொருள்லாம் நாங்கள் வரைஞ்ச பாட்டில் அதை காட்டுமா, நாங்கள் வரைஞ்ச பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, காட்டி விடு. இதில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் வச்சுருக்கோம். இதில் என்னம்மா வச்சுருக்கேன், நல்ல மிளகு. ஆ, நல்ல மிளகு. இதில் இதில் வந்து இதுவும் பெருஞ்சீரகம் தான். இதில் வந்து கடுகு. ஸோ அதனால தான் வெளியே கடுகு கழுகு சி கடுகு படத்தை வரைஞ்சி வச்சுருக்காவ. இது வெந்தயம், சின்ன ஜீரகம், அவ்வளோதான். ஸோ பொருள் வரும். அடுத்தது சப்பாத்தி கட்டை, சப்பாத்தி கட்டை கட்டி கொடு. இதில் வந்து டீ தூள் இருக்கு, ஒரு டீ பைத்தியம், அதனால நிறைய டீ தூள் வாங்கி வச்சுருக்கான். அப்புறம் இதில் உப்பு முக்கியமாக எல்லாம் தேவைப்படும். இதில் கொஞ்சம் பொறி வாங்கி வச்சுருக்கோம், என் பொறி ரொம்ப சாப்பிடுவோம் அதனால பொறி வாங்கி வச்சுருக்கோம். முட்டை பாக்ஸு, சப்பாத்தி கட்டை, இது என்னோட மேக்கப் செட். அப்புறம் இது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், இதில் ஃபர்ஸ்ட் எய்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்டில் இருக்கிறது வந்து ப்ரெஷ்ஷு, கோல்கேட்டு, அவ்வளோதான். நம்ம டீ அப்புறம் இந்த கப்பு, இது எங்களோட கப்பிள்ஸ் கப். அப்புறம் இது பாப்பாவோட கப்பு. இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுல வறுக்கிறது பொரிக்கிறது எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் நாங்க இரும்புல வாங்கினோம். இது வந்து எங்களுக்கு இரும்புல சமைக்க ரொம்ப பிடிக்கும், அதனால இரும்புல வாங்கினோம். அதே மாதிரி ஒரு தோசைக்கல்லும் இரும்புல வாங்கியிருக்கோம். ஆனா என்னன்னா நாங்க தோசை போடுவோம்னு எங்களுக்கு ஒரு டவுட் தான், தோசைக்கல் எதுக்கு வாங்கணும்னு தெரியல. சப்பாத்தி போடுவோம், அதான் நான் மறந்துட்டேன். அவ்வளவுதான், எல்லாருக்கும் மோஸ்ட்லி செலவாயிடுச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொமோஷன், கொலாபரேஷன் எல்லாம் வந்துட்டுருக்கு, நிறைய வரணும்னு நினச்சிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா எங்கள் நம்பரை கீழே கொடுக்கும், எங்கள் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். ஃபுல்லாக பேக்கேஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வண்டியில் எந்தெந்த சாதனம் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா
ட்ரெஸ்ஸுக்கு தனியாக நாங்கள் ஒரு செல்ஃப் வச்சுருக்கோம் பீரோ மாதிரி. ஸோ அதில் வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்துடும். இன்னுமே எங்கள்கிட்ட இல்லாத பொருள் சாதனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி க்ளவுஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லை, பூட் இல்லை. ஸோ அந்த பூட் வாங்கணும், அது போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கலை. அப்போ எங்களுக்கு வந்து ஜாக்கெட் இல்லை, ஜாக்கெட்டும் கண்டிப்பாக வாங்கணும். வேற எல்லாமே பேக். ஓகே, ட்ரெக்கிங் ஏதாவது பண்ணணும்னா கூட பேக் தேவை. ஸோ பேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து எல்லாமே கிட்டத்தட்ட வந்துட்டு, இனி சாதனங்கள் அப்படியே போகிறவங்கள தீர தீர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசல் தான் வேறு லெவலில் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. ஸோ டாட்டா வெஞ்சரை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா லாங்கு போக முடியாது, அந்த வண்டி நம்பி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை மேலே வேலை வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு வந்து டிஎம்லேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு, இனி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணுவேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15,000-20,000 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 300-350 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது வண்டிக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு வண்டிக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு லாஜிக் தான். ஸோ அதனால் வேறு எதுவும் இல்லை, அப்படி சப்போஸ் வேறு ஏதாவது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ போகக்கூடிய அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சிவ் டீசல் எக்ஸ்பென்சிவ் மட்டும்தான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது, மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நிறைய பேர் எங்களுக்கு நல்லதுக்கிட்டே நீங்கள் சொன்னீங்க, அதுக்குமே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டே ஒன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் வந்து போயிட்டு வரலாம். இந்த வண்டியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்லாம் ஒரு நாளைக்கு கிராஸ் பண்ணியிருக்கேன், எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ அந்த லாஜிக் தான் நான் வந்து கடைப்பிடிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து வடக்கன்ஸ்ட்டை நம்ம மாட்டிட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது, தலையில் வச்சு அடிச்சிருவோம். என்னென்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-500 செலவுது அப்படின்னா அவன் 10,000-5,000 கேட்பான். ஸோ அதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்ன சொன்னாலும் இஷ்டம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா கிளம்புங்க அப்படி தான் சொல்லுவான். ஸோ நமக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அர்ஜெண்ட்டாக இருக்கும், ஸோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையும் வரும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி ப்ரோ, என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க, சேஃப்டிக்கு என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய தப்புகள் நடந்துகிட்ருக்கு இந்த உலகத்தில், திருட்டு அந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது, வழிப்பறி அந்த மாதிரி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் இதை பண்ணுறோம். ஸோ எனக்கு தைரியமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. ஸோ எவன் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கண்ணில் பெப்பர் ஸ்ப்ரே தான். ஸோ அது எங்கே வச்சிருப்போம்லாம் எனக்கு தெரியாது, அவளுக்கும் நல்லா அடிக்க தெரியும், ஏன்னா வந்து அதில் அவங்க மோஸ்ட்டு எக்ஸ்பர்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் பார்த்தீங்கன்னா 2-3 நைஃப் வச்சுருக்கோம். ஸோ கறி வெட்டுறதுக்கு, கோழி வெட்டுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் காய்கறி வெட்டுறதுக்கு ஆறுத்ரா. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நைஃப் வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனாலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது, நல்லா இருக்கும் நைஃபு. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து யாரையும் குத்தோ வெட்டோ இல்லை, அது வந்து காய்கறி. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரோ சொல்லியிருந்தாங்க, ப்ரோ சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து லீகலாகவே கன்னு கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ, கன்னு வந்து ஷாப் வச்சுருக்காங்க, லைசன்ஸ் இல்லாமலே வந்து கன்னு வாங்கலாம், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கன்னு வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கன்னுலாம் இல்லை, பிஸ்டல் தான் அந்த அந்த பிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் தான். அது வந்து ஆமாம், அது வந்து சுட்டோம் அப்படின்னா வந்து சாவ மாட்டாங்க, உயிர் போகாது. ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நினைவுகளுமே இருக்காது, அவங்க ஆள் படுத்துருவாங்க. அந்த மாதிரிப்பட்ட கன்று தான் நான் நினைக்கிறேன், அப்படி தான் அவங்களும் சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியில் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். அந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல், அதை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது வந்து நட்டி பண்ணலாம். ஸோ அதனால் அதுவும் முக்கியம். ஸோ அதுவும் நாங்கள் வாங்கிட்டு தான் அது போகிறவரை நாங்கள் வாங்கிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பேக்கேஜிங் பண்ணி நீட்டாக வண்டியில் ஏற்ற போகிறோம். ஸோ வண்டியில் வேனில் வந்து நம்ம ஃபுல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டி தரேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பொருள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இனி பார்த்தீங்கன்னா
துணி மட்டும்தான் இனி ஃபுல்லாமே பேக்கேஜிங் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ தான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கவர் பண்ணி காட்டுறேன். நன்றி மக்களே.